ஹாய் வியூவர்ஸ், இந்தியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குறோம். அப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாடாகவே பிரியுது. இப்படி பிரியிறப்போ பல விஷயங்கள் பிரியுது. பார்த்தீங்கன்னா பெங்கால் ரெண்டாக பிரியுது, பஞ்சாப் ரெண்டாக பிரியுது, அது போக டிஃபென்ஸ், ரயில்வேஸ், சென்ட்ரல் ட்ரெஷரி இது மாதிரி எக்கச்சக்கமாக பிரியுது. பட் சில விஷயங்கள் வந்து ஈஸியாக பிரித்தாலும் ஒரு சில டொமைன்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மணி. அதை இந்தியா பாகிஸ்தான் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டாகவே பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் பாகிஸ்தான் சைடில் பார்த்தா முஸ்லீம் லீக்கும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாலும் அதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அமௌண்ட். ஸோ ரெண்டு பேருமே பார்த்து நம்ம காமனான மணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வராங்க. இது வந்து கம்ப்ளீட்டான இல்லை, ஃபார் நெக்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் 1 இயர் தான், அதாவது செப்டம்பர் 13, 1948 வரைக்கும் சேம் மணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெண்டு கண்ட்ரிக்கான கரன்சியுமே வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பட் பாகிஸ்தான் கரன்சியில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படிங்கிறது மேலே இங்கிலீஷ்லையும் கீழே உருதுலையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அதில் ரிலீஸ் பண்ண கரன்சி பார்த்தீங்கன்னா 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி, 10 ரூபி, and 100 ரூபீஸ் நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட March 31, 1948 வரைக்கும் வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 6 மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ளே அவங்களே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க கண்ட்ரியோடைய நோட்ஸை அவங்களே பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அவங்களும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அவங்களும் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட செப்டம்பர் 30, 1948 அப்புறம் கம்ப்ளீட்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் October 1, 1948 பாகிஸ்தானுக்கு வேணுற கரன்சியை பாகிஸ்தானே வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு October 1 ரிலீஸ் பண்ண கரன்சி பார்த்தீங்கன்னா 5 ரூபி, 10 ரூபி, and 100 ரூபீஸ் நோட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் பாகிஸ்தான் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே வந்து இந்தியன் கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ணது எதுவுமே அவங்க வந்து டிமானிடைஸ் பண்ணவே இல்லை. ரெண்டு கவர்மெண்ட் பிரிண்ட் பண்ண கரன்சியும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணாங்க. 1953 பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ், 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 100 ரூபீஸ் நோட்லாம் அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. அந்த 1 ரூபி நோட் வந்து 1980 வரைக்குமே வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.